மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் மோட்டிவேஷனல் சேனலில் ப்ளஸ் ஒன் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 செவன்த் ரோமில் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ப்ரூவ் தட் சைன் 180 மைனஸ் தீட்டா காஸ் 90 ப்ளஸ் தீட்டா டென் 270 மைனஸ் தீட்டா காட் 360 மைனஸ் தீட்டா டிவைடட் பை சைன் 360 மைனஸ் தீட்டா காட் 360 ப்ளஸ் தீட்டா சைன் 270 மைனஸ் தீட்டா கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு -1 அப்படின்றதான் க்வெஸ்சன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ நியூமரேட்டர்னுடைய வேல்யூவை ஒன்றா இந்த பக்கம் பார்க்கலாம். அதாவது சைன் 180 மைனஸ் தீட்டாவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவார்டரில் வரும். செகண்ட் குவார்டரில் வந்து சைன் வந்து ப்ளஸ் தான், அதனால் ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். 180 வர்றதுனால ஆல்டர் வந்து மாறாது. அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. காசு 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து செகண்ட் குவார்டரில் வரும். செகண்ட் குவார்டரில் காசு வந்து மைனஸ்ஸு. செகண்ட் குவார்டரில் காசு வந்து மைனஸ்ஸு. 90 வர்றதுனால அதனுடைய ஆல்டர் வந்து மாறும். ஸோ காசோட ஆல்டர் வந்து சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ டென் 270 மைனஸ் தீட்டா. இந்த டென் 270 மைனஸ் தீட்டாவை எப்படி எடுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென் 270 மைனஸ் தீட்டா அப்படின்னா அது வந்து தேர்டு குவாட்ரன்ட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் டென் வந்து ப்ளஸ் தான், டென் வந்து ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் சிம்பிள் வரும். டென் இந்த 270 வர்றதுனால ஆல்டர் வந்து மாறும். எதுக்கெல்லாம் ஆல்டர் மாறும் அப்படின்றதில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். 90 டிகிரி 90 ப்ளஸ்ஸு 90 மைனஸ் ஆல்டர் வந்து மாறும். அதே மாதிரி 270 மைனஸ்ஸு 270 ப்ளஸ்ஸுன்னு வந்தால் ஆல்டர் வந்து மாறும். 180 ப்ளஸ்ஸு 360 ப்ளஸ்ஸு 180 மைனஸ் 360 மைனஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர் வந்து மாறாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வந்து டான்ஸ் 270 வர்றதுனால ஆல்டர் வந்து மாறும். காட் டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காட் 360 மைனஸ் டீட்டா. காட்டு 360 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காட் 360 அப்படி மைனஸ் தீட்டா அப்படின்னா அது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காட்டோட வேல்யூ வந்து மைனஸ்ஸு. அப்போது மைனஸ் காட் தீட்டா வரும் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாமே நியூமினேட்டருடைய வேல்யூஸ். அதுக்கு அடுத்தால் இந்த பக்கத்தில் நம்ம டினாமினேட்டருடைய வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது சைன் 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா அப்படின்னா அது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ வந்து மைனஸ்ஸு. அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 360 வர்றதுனால அதனுடைய ஆல்டர் வந்து மாறாது. அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ காட்டு 360 ப்ளஸ்ஸு வந்து டீட்டா. காஸ் 360 ப்ளஸ் டீட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது காட் 360 ப்ளஸ் டீட்டாவை எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அப்போது காட் 360 ப்ளஸ் டீட்டான்னு வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ் தான். 360 வர்றதுனால ஆல்டர் வந்து மாறாது. அப்போ இங்கே வந்து காட் டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைன் 270 மைனஸ் டீட்டா. சைன் 270 மைனஸ் டீட்டா அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 270 மைனஸ் தீட்டா அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் சைன் வந்து மைனஸ்ஸு. அப்போ மைனஸ் வந்துடும். காஸோட 270னா ஆல்டர் வந்து மாறும். அப்போ மைனஸ் வந்து காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதை வந்து எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எல்ஹெச்எஸ் வந்து எடுத்து எழுதலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா வந்து எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி காஸ் 90 ப்ளஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் சைன் தீட்டா எழுதியிருப்போம். அதை எடுத்து எழுதிக்கலாம். டென் 270 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக காட் தீட்டா எழுதியிருப்போம். அதையும் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக காட் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டான்னு எழுதியிருப்போம். அப்போது இங்கே வந்து மைனஸ் காட் தீட்டா அப்படின்றதையும் எழுதிக்கலாம்.
divided by sine 360 minus theta. 360 minus theta அப்படின்றது minus வந்து sin theta அப்படின்றத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், இங்கே வந்து க்வெஸ்சனில் காஸ் தீட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே காஸ் தீட்டா வந்தால் இங்கே வந்து காஸ் தீட்டா வந்தால் இந்த இடத்துல காஸ் தீட்டான்னு வந்தால் காஸ் 360 ப்ளஸ் தீட்டான்னு அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ல போயிடும். அப்போ இதை வந்து காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். க்வெஸ்சனில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆன்சரை வந்து எடுத்து எழுதிங்க. இப்போ காஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ காஸ் 360 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா அந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி அடுத்ததாக இங்கே வரக்கூடிய வேல்யூ சைன் 270 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் வந்து காஸ் தீட்டா அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து மைனஸ் கொசிக்கன் தீட்டா அப்படின்றத ரிசல்ட்டாக எழுதியிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல இந்த சைன் தீட்டா சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ்ஸு, இது சேர்ந்து என்னவாக மாறும்னா நியூமரேட்டரில் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, இந்த காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். காஸ் தீட்டா காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இதையும் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த டினாமினேட்டரில் இங்கே ஒரு மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ், 3 மைனஸ் வர்றதுனால கண்டிப்பாக வந்து மைனஸ் வந்து வரும். அப்போ மைனஸ்ஸு இது ஒரு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, அதே மாதிரி மறுபடியும் இன்ட்டு வந்து காஸ் தீட்டா, நெக்ஸ்ட்டு வந்து கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவை கூட 1/ சைன் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். ஸோ 1/ சைன் தீட்டா வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகும், இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சைன் தீட்டா இங்கே சைன் தீட்டா கேன்சல் ஆகும். ஸோ டோட்டலாக காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். டினாமினேட்டரில் அதே மாதிரி இங்கே ஒரு காஸ் தீட்டா இங்கே ஒரு காஸ் தீட்டா, ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் ஒன்றுன்னு வரும். இதுதான் RHS. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.